ஃபார்ச்சூன் பிலிம்ஸ் வழங்கும் பிரசாந்த் ராஜ் இயக்கத்தில் சந்தானம் நடிக்கும் கேக் செப்டம்பர் 1 முதல் திரையரங்குகளில். ஆல்பா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் கே கே அவென்யூ ஆப்போசிட் டு எஸ்ஆர் யூனிவர்சிட்டி பிளாட்ஸ் ஃப்ரம் 25 லாக்ஸ் ஆன்வர்ட்ஸ். ஒரு மனிதனுடைய உடல் துண்டு துண்டா வெட்டப்பட்டு மிதக்குது, கை கால் எல்லாமே, தலை மட்டும் இல்லை எல்லாமே மிதந்து மிதந்து நம்ம உடனே வரும். அது ஒரு ஸ்பெஷல் டீம்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க, இமீடியட்டாக நம்ம எடுக்கிறோம். அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து ஹாஸ்பிட்டலில் அனுப்பிடுவோம். ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நம்ம மார்ஜரி அனுப்பிச்சிடுவோம். இந்த இடத்த ஏன் செலக்ட் பண்ணாங்க? பூவம் பூவத்தில் போட்டால் போய்டுன்ற கான்செப்டில் போட்டிருக்காங்க. அவங்க இந்த அம்மாவுக்கு ஒரு வேற ஒரு கள்ள காதல்ன்றக்கான வச்சுக்கோங்களேன், வேற ஒரு ஒருத்தரோட தொடர்பு இருக்கு. அவரு வீட்டுக்கு வராரு போறாரு, இவனுக்கு அது தெரியும். அப்புறம் அந்த அம்மா உண்மையை ஒத்துக்கிறாங்க. அதாவது வந்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தர்பீஸ் பழம் அறியிற கத்தி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இப்போ ஒரு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், பர்த்டே இதெல்லாம் வந்து எங்களுக்கு என்னன்னே தெரியாது. காவல்துறையில் வந்து என் பர்த்டேவே எனக்கு என்னன்னு தெரியாது, என் குழந்தைங்க போகிறதுனால என்னால். அப்போ அது மாதிரியான நேரம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அனாதை பிணம்னு சொல்லுவாங்க, ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்கலாம் இறந்துட்டாங்கன்னா போலீஸ் தான் போய் அடக்கம் பண்ணணும். இன்றைக்கும் அவன் போலீஸ் தான் அடக்கம் பண்ணுறாங்க. டெய்லி வந்து காலையில் வந்தோன்னா அதில் ஒரு 5 வரி, ஒரு 10 வரியில் ஒரு சின்ன தகவல் தான், ஒரு சின்ன மெசேஜாக இருக்கும். பட் ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இதை வந்து என்ன பண்ணுறாங்க, யூஎஸ்ஏக்கு அனுப்புகிறார் ஒருத்தர். அங்கே அவங்க மறுநாள் எழுதுவாங்க. கோயிலுக்குள்ளே கொண்டு போகிறோம், நம்ம மஞ்சள் தண்ணி கொண்டு போகிறோம், அது வெளியில் வரும்போது தீர்த்தம் ஆகிடுது. சாதாரண ஆவின் பால் எடுத்துன்னு போகிறோம், அது வந்து ஒரு அபிஷேக பாலாக மாறிடுது. கோயில் உள்ளே போகிற எல்லா பொருளுமே வந்து புனிதமான பொருளாக மாறி தான் வெளியில் வருது, மனிதனை தவிர. இப்போ எழுதும்போது நம்ம ப்ராக்டிக்கலாக பேசும்போது அப்போ வந்து நண்பர்கள் வந்து விளையாட்டுக்கு பேசுறது, நீங்கள் எழுதும்போது நிறைய வீடுன்றது ஒரு அமைதி இருக்கணும், அது இருக்கணும், இதுவும் நம்ம எழுதினே வந்தோன்னா காதல்னு சொல்லுவார், சின்ன விட பெரிய விட சார் அப்படின்வாங்க. ஒரு சர்ப்ரைஸ் என்ன, திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல, இது ரொம்ப வருஷமா பாக்குறோம் இல்லையா, யார் எழுதுறாங்க அப்படின்னு தேடும் போது அண்ணன் தான் அப்படின்னாங்க. ஓ, இது முடிக்கிறீங்களாண்ணா? முடிச்சிருங்களா, நம்ம அப்படியே பேசலாம். அண்ணா, இது இந்த வாசகங்கள்ல ரொம்ப அருமையா இருக்கு, நாம் பாத்துக்கிட்டே இருக்கோம். எவ்வளவு வருஷமா எழுதுறீங்க? இது கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் எழுதுறேன் தம்பி, 5 வருஷமா எழுதி. பிரேக்கே இல்லாம டெய்லி வந்து காலையில வந்தோன்னா அதுல ஒரு 5 வரி, ஒரு 10 வரியில ஒரு சின்ன தகவல் தான், ஒரு சின்ன மெசேஜா இருக்கும். பட் ரொம்ப எளிமையா இருக்கும். அது பப்ளிக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ட்ரோ, அதாவது அவங்களுக்கு ஒரு எனர்ஜி. காலையில் வாக்கிங் வரும்போது இதை படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு எனர்ஜி. இதை நான் சொல்கிறது இல்லை, அவங்களே சொன்னது தான், பப்ளிக்கே சொன்னது தான். என்னை இன்னும் கொஞ்சம் எனக்கு அவங்க எனர்ஜி கொடுத்தாங்க, என்னை இன்னும் அவங்க மோட்டிவேஷன் பண்ணாங்க. ஸோ அதனால் இது தொடர்ந்தது. இல்லை, பார்க்குறேன்னா இப்போ நிறைய இந்த வாக்கிங் வரவங்கலாம் படிக்கிறாங்க, என்னெல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு? இது அருமையாக ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது கொஸ்டின்லேயே இது ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா இதை நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சும்மா ஒரு சாதாரணமாக தான் எழுதினேன், எனக்கு மட்டும் தோன்றது எழுதிட்டு இருந்தேன். இது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்றது எனக்கே தெரியாது. அப்புறம் ஒரு ஒருத்தராக அதை படிக்கும்போது என்னுடைய நம்பர்லாம் கேட்பாங்க, அப்புறம் என்கிட்ட பேசுவாங்க, அதை பற்றி சொல்லுவாங்க. அது நிறைய விஷயங்கள் அதுலேருந்து அவங்களுக்கு அது எப்படி ரீச் ஆச்சுன்றது சொல்லணும்னா, இங்கே இந்த இதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இதை வந்து என்ன பண்ணுறாங்க, யூஎஸ்ஏக்கு அனுப்புறாரு ஒருத்தர், தினமும் அனுப்புறாரு. அவங்க டாக்டர் வந்து யூஎஸ்ஏல தமிழ் சங்கம் இருக்கு, சரி, அங்கே அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே அவங்க மறுநாள் எழுதுவாங்க. இங்கே டேனா அங்கே நைட்டு, நாங்கள் நைட்டு நாங்கள் டே இல்லையா, அவங்க மறுநாள் எழுதுவாங்க. எங்கே எழுதுறாங்க? அதை யூஎஸ்ஏல ஒரு தமிழ் சங்கம் ஒன்று. ஓகே, தமிழ் சங்கத்தில் எழுதுவாங்க. அந்த தமிழ் சங்கத்தில் அவங்க அதை ரைட் பண்ணுறாங்க. அவங்க அது சம்மந்தமாக அங்கே எங்கேயோ ஒர்க் பண்ணுறாங்க போய். அவர் வந்து பெருமையாக சொல்லுவார், அந்த அம்மாவும் என்கிட்ட பேசியிருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு. ஓ, ஒன்று. ரெண்டாவது, எல்லாருமே ஸ்டேட்டஸில் வச்சுக்கிறாங்க. இதை வந்து தினமும் வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சார் இன்னைக்கு 150 கமெண்ட்ஸ் வந்தது, 200 கமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மன நிறைவாக இருக்குது, நம்ம எழுதுறது எங்கேயோ ரீச் ஆகுதுன்னு. இதில் ஹைலைட்டாக சொல்லணும்னா, ஒரு நண்பர் ஒரு நாள் வந்தார், நான் என்ன எழுதியிருந்தேன், ஒரு நாள் வழக்கமாக எழுதுகிற மாதிரி தான். ஒரு நாள் வந்து அம்மாவுடைய படத்தை வச்சு நம்ம திதியெலாம் கொடுப்போம், அதை சும்மா ஒரு ரைமிங்காக அம்மாவின் படத்தை வைத்து வடை பாய தலை வாழைகளை போட்டு வடை பாயசம் வைத்து பூஜைலாம் பண்ணிவிட்டு எல்லாம் நம்ம பண்ணுறோம் அம்மாவுக்கு. அப்போ அம்மா படத்தில் இருக்கிற அந்த ஆத்மா சொல்லும், மகனே நீ பசி தாங்க மாட்டேடா, கற்பூரம் கொடுத்துட்டு சீக்கிரம் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய படம் சொல்லும் அப்படின்னு முடிச்சிருந்தேன். ஸோ அது என்னென்னா, இருக்கும்போது நல்லா பார்த்துக்கணும், அவங்க போனதுக்கப்புறம் அவங்க படத்தை வச்சு வணங்குறதுல புரோஜனம் இல்லைன்றது தான் என்னுடைய கான்செப்ட். ஒரு 10 டேஸ் இருக்கும், ஒரு நண்பர் வந்தார், பேர் சொல்ல விரும்பலை, வேறும் சொல்ல வேண்டாம். அவர் வந்து, சார் எனக்கு வந்து அன்றைக்கி நீங்கள் எழுதின வார்த்தை வந்து சம்மட்டியில் அடித்த மாதிரி இருந்தது. எங்கள் அம்மாவை நான் வந்து அந்த பணம் கொடுத்து சேர்க்குற முதியோர் விட்டுருந்தேன், அங்கே பே பண்ணி சேர்க்குற மாதிரி அவர் விட்டுருந்துருக்கார், வசதி இருக்குது, வீட்டில் ஒரு ஏதோ சிக்கல் அவருக்கு விட்டுருந்தேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு நீங்கள் எழுதுனதால நான் போயிட்டு நான் கூப்பிட்டு வந்துட்டேன் சார், ஒய்ஃப் கிட்ட என்ன சண்டை வந்தாலும் போகிறாலும் நீங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, உண்மையாகவே அது பெரிய விஷயம் இல்லையா. அதே மாதிரி கோயிலுக்குள்ளே கொண்டு போகிறோம், நம்ம மஞ்சள் தண்ணி கொண்டு போகிறோம், அது வெளியில் வரும்போது தீர்த்தம் ஆகிடுது. சாதாரண ஆவின் பால் எடுத்துன்னு போகிறோம், அது வந்து ஒரு அபிஷேக பாலாக மாறிடுது. பூப்பழம் கடையில் வாங்குகிறோம், உள்ளே போயிட்டு வரும்போது அது புனிதமான பொருளாக மாறிடுது. கோயில் உள்ளே போகிற எல்லா பொருளுமே வந்து புனிதமான பொருளாக மாறி தான் வெளியில் வருது, மனிதனை தவிர, உள்ளே போகிற மனுஷனை தவிரன்னு முடிச்சிருந்தேன். அதை ஒருத்தர் வந்து, சார் உண்மையாக
உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நானே ஏன் கோயிலுக்கு போறேன்னு தோணுது எனக்கு அப்படின்ற அளவுக்குலாம் மக்களுக்கு நிறைய இது ரீச் ஆகும். ஆனால் இப்போ சொன்ன மாதிரி இவ்வளவு சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் நினைச்சது என்னென்ன நடைப்பயிற்சிக்கு வருவாங்க, அவங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கும்னு. ஆனா இந்த இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டு வரைக்கும் போகுது. அவருடைய லண்டன்ல கூட எழுதுறாங்க, லண்டன்ல ஒரு இது இருக்காங்க, அவங்களுடைய ஃபாதர் மதர் இங்க இருக்காங்க, அவங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் அங்க படிக்கிறாங்க, அவங்க ஏதோ தமிழ்ல அங்க ஏதோ பேசணும் போது இதெல்லாம் அவங்க பேசுறாங்க. ஆனா உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடிய செய்தி அப்படின்றதெல்லாம். ஆனா இது தாண்டி இப்ப எழுதும் போது நம்ம பிராக்டிக்கலா பேசும்போது அப்ப வந்து நண்பர்கள் வந்து விளையாட்டுக்கு பேசுறது, நீங்க எழுதும் போது தொந்தரவு பண்றது இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கும். என்னெல்லாம் நீங்க எழுதி முடிக்கிறதுக்குள்ள என்னெல்லாம் தொந்தரவுன்னு சொல்ல முடியாது, அன்பு தொல்லை தான். இப்ப நான் ஒன்னு எழுதினே வரேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இது அது கொஞ்சம் அது நம்ம சொல்ற கான்செப்ட் வேற எதுனா இருக்கும், அவங்க அது கொஞ்சம் திருச்சி சொல்லுவாங்க. இப்போ எப்படி சொல்றது, மனைவியின் சொல்லே மந்திரம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று எழுதி முடிப்பேன். அவர் ஒருத்தர் வந்து பார்த்துக்கலாம் பாரு, மனைவினா எந்த மனைவி சார் அப்படிம்பாரு. இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். வீட்டு வீட்டு வீடுன்றது ஒரு அமைதி இருக்கணும், அது இருக்கணும், இதுவும் நம்ம எழுதினே வந்தோன்னா காதல் வந்து சொல்லுவார், சின்ன விட பெரிய விட சார் அப்படின்வாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். இது ஒரு நையாண்டி விஷயம், நல்ல விஷயங்களும் இருக்கும். எப்படின்னா சில நேரத்தில் நான் எழுதும்போது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வரும், ஒரு ரா விட்டுருவேன், இக்கு விட்டுருவேன், அந்த ரா வந்து சின்ன ரா பெரிய ரா போட்டு எழுதுகிற வேகத்தில் அதை யாராவது சுட்டி காட்டுவாங்க, சார் தப்பாத்துக்காதீங்க, அந்த ரா சின்ன ராவாக இருக்குது பெரிய ராவாக இருக்குது, உடனே மாற்றிடுவேன். ஒரு நாள் வந்து பால் வந்து தேவையானது, உடலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நல்லது தான் அப்படின்னு சொல்லி எழுதிட்டே வரும்போது பால் வந்து கொழுப்பு சத்துன்றது இல்லை, நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பால் வந்து தேவையில்லாததுன்னு எழுதிட்டேன். சரி, அது ஒரு ரவுண்டில் ஒருத்தர் வந்து சொல்கிறார், டாக்டர் சார் தப்பாக எடுத்துக்கூடாது, பால் வந்து நல்லதில்லைன்னு சொல்ல முடியாது, நமக்கு கூட நல்லது இல்லாமல் இருக்கலாம், வயசாகிடுத்து நமக்கு வந்து அது கொழுப்பு சத்து அதிகமாக, அது கொலஸ்ட்ரால், ஆனால் குழந்தைங்களுக்கு பால் பண்ண இல்லையா, பால் இல்லைன்னு இது வந்து பொதுவான போர்டு. உடனே என்ன பண்ணேன், அந்த அந்த ஸ்பருகும் விஷயம் அது, அப்போ குளிர்பானம் வந்து உடலுக்கு கேடு அப்படின்னு மாத்தினேன். உடனே அவரே வந்து சூப்பர் சார் அப்படின்னு அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நிறைய. பரவாயில்ல, நிறைய பேர் அப்போ ஒரு ரசிகர் வட்டமே இருக்கு இல்லையா? ஆமாம், ரசிகர் வட்டம் நிறைய இருக்கு. அதனால தான் இது என்னை கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எங்கே என்ன வேலை இருந்தாலும் காலையில் இங்கே வந்து இதை எழுதிட்டு தான் நான் போவேன். ஏன்னா சில பேர் நடக்கும்போது சொல்லுவாங்க, சார் சீக்கிரம் முடியும் சார், படிச்சுட்டு போகணும், அது படித்தாதான் சார் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி தூக்கமே வரும் சார் அப்படின்ற ரசிகருங்க நிறைய பேர் இருக்காங்க. கேட்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. எங்களுக்கு இந்த அறிவிப்பு பலகை மூலமாக தான் ஜோதி அண்ணன் யாருன்னு தெரிஞ்சது. சரி சரி, இன்னும் ஜோதி அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே வாக் பண்ணிட்டே பேசலாமா? அறிவிப்பு பழகி தான் அறிமுகப்படுத்து. உங்களை அண்ணன் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஆளு தான் இல்ல தம்பி, நான் வந்து காவல்துறையில இருக்கேன், சிபிசிஐடில இருக்கேன், இப்போ பணியில தான் பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கு. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காவல்துறையோடு நான் ஒதுங்கணும்னு நினைக்கல, அது ஒரு சின்ன வட்டம். காவல்துறைன்றதே ஒரு பெரிய சமூக சேவை தான் அது. ஸோ அதையும் தாண்டி சில இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து சோசியல் சர்வீஸு, எனக்கு கொஞ்சம் அந்த எழுத்து எல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆர்வம், ரெண்டாவது அது ஒரு ஹாபி, ரெண்டாவது கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், அப்படி தோணுச்சுன்னா அப்படியே டக்குன்னு எழுதுவேன். அந்த மாதிரி இதெல்லாமே உங்களுடைய சிந்தனை தான், என்னுடைய கண்டாயம். ஏன்னா இப்போ சில இடங்களில் எழுதும் போது இன்னாருடைய கோட் அப்படின்றதெல்லாம் எழுதுவாங்க. இல்லை இல்லை இல்லை, அப்படி இல்லை. எப்போவாது ஒரு ரேரு கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன்ல வந்துட்டேன், அன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுமே இல்லைன்னா எனக்கு கை கொடுக்குற ஒரு கவிஞர் கண்ணதாசன். ஓ, கண்ணதாசன், சரியா. உடனே ஒரு நாலு வரி எழுதிட்டு அது அதுல ஒரு இதுவா போட்டுருவேன். அதாவது வந்து வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, இது கண்ணதாசன் சொன்னது. கடைசி வரையும் ஒன்று இருக்கு, நம்ம வாழ்ற வாழ்க்கை, நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்ல பேர் எடுத்தா அது கடைசி வரைக்கும் நிலைக்கும், இது நான் சொன்னது அப்படின்னு போட்டுருவேன். அது மாதிரி கொஞ்சம் சில நேரத்தில் வந்து கண்ணதாசன் நம்ம கை கொடுப்பாரு. மற்றபடி தினமும் நம்ம எழுதுதான். இது நிறைய புக்ஸும் எழுதியிருக்கேன், இது மட்டும் இல்லை, புத்தகங்கள் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கேன், கவிதை தொகுப்புன்னு சொல்லிட்டு, மனதைவருடைய மந்திரங்கள், பொன்மொழிகள், இந்த மாதிரி நிறைய புத்தகம் ஒரு ஒரு கணக்கு அது இருக்கு. ஒரு அஞ்சாறு ஒரு பத்து புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எழுதி அது ஒரு நூல் வெளியிட்டு விடான்னு ஒன்று பண்ணுவோம். அது சேல்ஸ் பர்பஸே கிடையாது, ஃப்ரீ தான், எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் கொடுப்போம். ஏன்னா வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும், மக்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும், அது ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு கிடைக்கிற பரிசு. என்னென்னா சார் ரொம்ப ஈஸியாக புரியுது சார், ஒரு சாதாரண ஒரு சின்ன லேபர் கூட படிச்சுட்டு கை கொடுப்பான் எனக்கு, சார் அருமையாக இருக்குது சார், ஃபஸ்ட் கிளாஸ் ஆகுது சார், படிக்கும் போதே நல்லா இருக்கு சார்னு சொல்லுவான். நமக்கு அதுதான் வேணுமே நமக்கு, ஏன்னா அவங்க மாதிரி மக்களுக்கு ஒரு இது வரணுன்றதுக்கு தான் நம்ம நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய அறிவாளி இருக்காங்க, பெரிய பெரிய கவிஞருங்க இருக்காங்க, பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க. நம்ம வந்து இந்த மாதிரியான கீழ்த்தட்டு மக்களுக்கு ஏதாவது சொல்லணும். ஒரு 30 ஆண்டு காலம்னா அப்போ நிறைய த்ரில்லிங்கான அனுபவம் அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்கண்ணா, இது இந்த அளவுக்கு சேலஞ்சாக இருந்தது அப்படின்னு. அதாவது இப்போ சேலஞ்சு இருக்கிற கேஸை பற்றியும் நம்ம சொல்லலாம், ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். நடுவில் வந்து
நகைச்சுவையும் இருக்கும். காவல்துறைனா நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் எல்லாரும் தோற்றமும் இருக்கும், அப்படி இருக்காது. சில நேரங்களில் வந்து நிறைய நகைச்சுவையெல்லாம் இருக்கும், டைமிங்ல சொல்ற மாதிரி இருக்கும் நிறைய. ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்பி ஒரு முறை எனக்கும் என்னுடைய சுப்பீரியர் ஒரு இன்ஸ்பெக்டருக்கும் கூப்பிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. டேபிள் உட்காந்துக்கிட்டு ஒரு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணணும், எப்படி இல்லாமல் பண்ணணும் இல்லாமலாம் சொல்லிகிட்டே இருக்காரு. அவர் டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறாரு, நாங்கள் அட்டென்ஷனில் நிற்கிறோம். வெரி வெல் சார், வெரி வெல் சார், டூ சார், ஓகே சார் அப்படிங்கிறாரு. வண்டி எடுத்துகிட்டு போங்க, பெல் அடிக்கிறாரு, டிரைவரை கூப்பிட்டு ஜீப் எடுத்துங்க அப்படின்றாரு. ஜீப் அப்போ இன்ஸ்பெக்ஷன் போயிடுச்சு. வண்டி இல்லைன்னு சொல்லும்போது புல்லட் இருக்கு, ஓகே புல்லட் இருக்கு இல்லை, ஆ புல்லட், ஆ ஓகே புல்லட்டில் போங்க. மிஸ்டர் கணேசன், எனி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா அப்படி கேட்டார். அவர் நத்திங் சார் சொன்னார். இப்போ நான் உடனே என்ன சொன்னேன், சார் அவருக்கு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது சார், எனக்கு தான் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம், வண்டி புல்லட் ஃபுல்லாக அவர் உட்காந்துக்குவார், நான் தான் எங்கே உட்காந்து ஓட்டுறது வண்டியை தெரியாது. அப்போ டீயெல்லாம் வந்து அவருக்கு கொட்டிடுச்சு அவர் சிரிக்கும்போது. அது மாதிரிலாம் சில நேரத்தில் ஒரு அப்போ என்ன ஆனால் எங்களுடைய டென்ஷனு கொஞ்சம் குறையும். அது மாதிரி சில நேரங்களில் வந்து மீட்டிங் போயிட்டே இருக்கும், ரொம்ப சீரியஸாக போவோம். அப்போ நடுவில் ஏதாவது இது மாதிரி ஒன்று சொல்லும் போது எல்லாம் சிரிச்சிருவாங்க, அப்போ அந்த இடமே மாறும். இது காவல்துறையில் உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வெளியே தெரியாது. சேலஞ்சடு அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது, பட் ஒரே ஒரு கேஸ் டக்குன்னு ஞாபகத்தில் ஞாபகம் இல்லை. ரொம்ப எனக்கே ரொம்ப சேலஞ்சான ஒரு கேஸ் அது, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸும் கூட. கோயம்பேடு லாண்டாடரில் நான் ஒர்க் பண்ணும்பொழுது சிம்யாநகர்னு ஒரு பகுதி இருக்குது, இப்போ இருக்குது. சிம்யாநகரில் ஒரு சின்ன ரிவர் ஒன்று இருக்கும், கூவம் மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஜனங்கள்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க, எல்லாரும் போய் எட்டி பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா ஒரு உடல், மனிதனுடைய உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு மிதக்குது, கை கால் எல்லாமே, தலை மட்டும் இல்லை எல்லாமே மிதத்து மிதந்துட்டுருக்கு. ஸோ வந்து இது ஒரு கொலை கேஸ், யாரோ அவனை வெட்டியை கொண்டு வந்து அங்கே போட்டிருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம உடனே வரும். அது ஒரு ஸ்பெஷல் டீம்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க, இமீடியட்டாக நம்ம எடுக்கிறோம். அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறோம், ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நம்ம மார்ஜரிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் டீமை ஃபார்ம் பண்ணோம். அப்போது நம்ம வந்து அந்த இடத்துல தலை இருந்ததுன்னா அவர் யாருன்னு தெரியும், இறந்தவர் யாருன்னு தெரியும். இறந்தவர் யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவருக்கு உண்டான எதிரிகள் யாருன்றதை நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம். இப்போ தலையிலன்னா அது இப்போ கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிறதே சிரமம்ன்ற, ரொம்ப சிரமம் தானுங்களே. தலையே யார், இறந்தவரே முதல்ல, இறந்தவரை முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் அவருக்கு யார் எதிரி எதிரி விரோதின்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது ஒரு சேலஞ்சராக இருந்தது. அப்போது ஒரு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒருத்தரே பண்ண மாட்டேன். இப்போ நான் ஒரு டீம்னா இன்னொருத்தர் ஒரு டீம், இன்னொருத்தர் ஒரு டீம் அப்படி பண்ணுவாங்க. எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார் பழனிசாமின்னு சொல்லி ஒருத்தர். அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், முதல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இவர் வந்து பெரிய தொழிலதிபராக இருப்பார், ஏன்னா அதை கட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஷினில் கட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து கை ரெண்டு துண்டு, கால் ரெண்டு துண்டு, கழுத்து சுத்தமாக கட் பண்ணி இதெல்லாம் தனித்தனியாக இருந்தது. அப்போது ஒரு பெரிய தொழிலதிபராக இருப்பார், இவருக்கு ஏதோ தொழில் மோட்டிவில் ஏதோ பார்ட்னர் ஏதோ கொலை பண்ணிங்க போட்டிருக்காங்க, இப்படிலாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பார்வையில் சொன்னாங்க. ஒரு வியூகம், இப்படி ஒரு வியூகம், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வியூகத்தை அமைக்கிறாங்க, அவங்க மைண்டில் வர்றத அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் மறுபடியும் அகைன் நாங்கள் போகிறேன், திருப்பி மார்ஜரி போயிட்டு அதை உள்ளேருந்து எடுத்து ஒரு ஒரு பீஸாக தனியாக எடுத்து நான் பார்க்குறேன். பார்க்கும்போது அந்த காலுடைய, அவனுடைய அந்த இறந்து போருடைய கால் பகுதி பார்த்தீங்கன்னா அடியில் வெடிப்புலாம் விட்டுருக்கு, நகமெல்லாம் நீட்டாக இல்லை, ரொம்ப கை விரல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது, நீட்னஸாக இல்லை. அது ஒரு ஏழ்மையான ஒரு மனிதர் தான் அவர், இறந்து போனவர். அவர் ஒன்றும் பெரிய தொழிலதிபர்லாம் இல்லை. ரெண்டாவது கால், இந்த கண்டசாதன்னு சொல்லுவாங்க கால் கீழே, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்போ அவர் வந்து ஏதோ ஒரு காலால் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர், ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டலாம், இல்லை மீன்பாடி வண்டி ஓட்டலாம், அப்படி இல்லைன்னா காலால் ஏதாவது ஒரு இந்த மண்பானை செய்கிறவங்களாம் காலால் மண்ணு மிதிப்பாங்க, இப்படி ஏதோ ஒரு வேலை செய்கிறவராக தான் இருக்கணும். பெரிய ஒன்றும் ஒரு பணக்காரர் கிடையாது, முதல்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அதுக்கப்புறமா இந்த இடத்த ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படின்றது யோசிக்கணும் இல்லையா. அங்கிட்டு வந்து போட்டிருக்கான், சரி அந்த இடம் என்ன விஷயம், ஏன் அங்கே போட்டான் அப்படின்னு பார்த்தா அது கூவம், கூவத்தில் போட்டால் போய்டுன்ற கான்செப்டில் போட்டிருக்கான். சரி, அப்போ அந்த இடத்துல ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது கீழே வந்து பெரிய மெட்ரோ வாட்டர் பைப்பு போகுது, அந்த மெட்ரோ வாட்டர் பைப்லேருந்து லீக் ஆகும் தண்ணி, அந்த தண்ணி லீக் ஆகிற தண்ணியை வந்து பிடிப்பாங்க குடத்தில், குடத்தில் பிடிச்சி ஹோட்டலுக்குலாம் விற்பாங்க. இதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது, ராத்திரி பூரா வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருப்பான். ஸோ அப்போது ராத்திரியில் யாரோ இங்கே தண்ணி பிடிச்சவங்க கட்டாயம் இருப்பான் இல்லையா, அவன் நமக்கு தெரியும் எந்தெந்த ஹோட்டலில் யார் யார் தண்ணி ஊற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயில் எடுத்து அவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு வரோம். ஒரு ஏழு எட்டு பேர் ட்ரே சைக்கிள் வச்சுக்கிட்டு, இந்த மீன்பாடி வண்டியெலாம் வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை பிடிச்சி விற்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம கேட்குறோம், இப்போது நீ எதாவது பார்த்தியானா, நான் பார்க்கல சார் தான் சொல்கிறேன் எல்லாரும். சரி, நீ எது மணிக்கு வந்த, நான் மூணு மணிக்கு வந்தேன் சார். நீ எது மணிக்கு வந்தேன், நான் நாலு மணிக்கு வந்தேன் சார். நாலு மணிக்கு வரும்போது அவர் எதிர்க்க போனார், நான் மூணு மணிக்கு வரும்போது அவர் அங்கே இருந்தார். இப்போது இந்த ஏழு எட்டு பேரும் சொல்கிறது எல்லாமே டேலி ஆகுது, ஒருத்தர் சொல்கிறது மட்டும் டேலி ஆகலை. அவங்க வந்து லேடி, அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, நான் வரும்போது இங்கே யாருமே இல்லை, இருந்தார் அவர் இருந்தார் இவர் இருந்தார்ன்றாங்க. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறோம், அந்த அம்மாவை நாங்கள் பார்க்கவே இல்லை, நாங்கள் எல்லாம் தனி
கான்ட்ரிபியூஷன் போயிட்டு வந்துறான். அப்போ எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்தமா வந்திருக்காங்க. ஸோ அவங்க மேல நமக்கு டவுட் வருது. அப்போ அந்தமாவுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அவங்க லைஃப் என்ன, அதுல உள்ள நுழைஞ்சோம்னா அவருக்கு ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு, அவரு வந்து தண்ணி எடுக்க வருவார், போவார், ரெண்டு பசங்க இருக்கு. அவங்க இந்த அம்மாவுக்கு ஒரு வேற ஒரு கள்ள காதலன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு ஒருத்தரோட தொடர்பு இருக்கு. அவரு வீட்டுக்கு வராரு போறாரு, இவனுக்கு அது தெரியும். சில நேரங்களில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது பேசாம இருப்பான், அந்த போதை தெரிஞ்சதுன்னா சதம் போடுவான், என்ன என் வீட்டுக்குள்ள வர அப்படின்னு சொல்லுவான். இவங்களுக்கு இந்த இவங்களுடைய தொடர்புக்கு வந்து அவன் இடையூறா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம், அவனா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப அந்த மாட்டை கேட்டால் அவன் இல்லவே இல்லைன்றான். சார் அதெல்லாம் கிடையாது சார், அந்தாலும் இது ஒரு நாலு நாள் ஊருக்கு போய்க்கிறான், அந்தாலும் திரும்பி வந்துடுவான், என் வீட்டுக்காரன் இல்லை இது, எனக்கு கள்ளக்காதல இருக்கிறான்றது உண்மை தான், ஆனால் பட் இவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை சார், அவருக்கே தெரியும் நான் ஒருத்தனை வச்சுன்னு இருக்கிறது, அவருக்கே தெரியும்ன்றாங்க. அவங்களாம் ரொம்ப லோ பீப்புள் தான். அப்போ நம்ம அவனை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறோம், நீ தான் அக்யூஸ்டு, நீ தான் வந்து பண்ணியிருக்க, அவனை வந்து உன்னுடைய இன்பத்துக்கு அவன் இடையூறாக இருக்கிறான்றதால நீ தொந்தர கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவனை நம்ம விசாரிக்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், இல்லை சார் அப்படி இப்படின்றான். அப்புறம் போயிட்டான், அனுப்புகிறோம், நீ போயிட்டு எனக்கு நாளைக்கு வந்து பதில் சொல்லு, எப்படி இருந்தாலும் நீ தான் அக்யூஸ்டான்னு சொல்லி நம்ம மிரட்டி அனுப்புகிறோம். உடனே வந்து அதுக்குண்டான ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணுறோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம், அவங்க ஊர்லேருந்து வர வைக்கிறோம், அவங்கள அனுப்பிச்சி விட்றோம். நம்ம வந்து அது ஒன்று நம்ம மேலே தப்பு இல்லை, நம்ம 100 பேர் விசாரித்தோம், 100 பேரும் சாகலை, 99 உயிரோட தான் இருக்கான், விசாரணைக்கு மறுநாள் வரான், இவன் மட்டும் வரலன்னா அப்போ இவன் தான் அந்த தப்பு பண்ணியிருக்கான், அதனால தானே பயந்து இறந்துட்டான். ஸோ அதனால் அவனை நம்ம அவங்க ஊர்லேருந்து எல்லாம் வந்தாங்க, அவங்களாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு கரெக்டாக இவங்க தான் அக்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணி அந்த லேடியை போய் கூப்பிட போகிறோம். உடனே அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, நான் இருந்தவனும் எனக்கு கட்டணும் போயிட்டான், இருந்தவனையும் நீங்கள் இது பண்ணிட்டீங்க, இனிமேல் நான் என்ன பண்ணுறது, எங்கன்னா போய் தான் பிச்சை எடுத்து தான் பிழைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி வீடை காலி பண்ணுறாங்க. அந்தமா ஒரு குடிசை வீட்டை அப்புறம் நம்ம அவன் கூப்பிட்டு வந்து அவங்கள விசாரிக்கிறோம், இல்லை உண்மையை சொல்லு என்ன அதுன்னு சொன்னோன்னே அப்புறம் அந்தமா உண்மையை ஒத்துக்கிறாங்க, சொல்கிறாங்க. அதாவது வந்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஒரு தர்பீஸ் பழம் அறியிற கத்தி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது மாதிரி சில நேரங்களில் வந்து போலீஸில் வந்து சவாலான வழக்குகள் சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த அதோடு அது முடிந்துடுறதில்ல, அந்த கேஸோடு முடியறதில்லை. நாங்கள் அந்த கேஸ் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது எங்கள் மனம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், கனமாக இருக்கும், சில விஷயங்கள்லாம் வந்து எங்கள் மைண்ட்லேயே இருக்கும். இதால் எனக்கே கூட கொஞ்ச நாள் அது மறக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஒரு இருக்கும் அப்படின்றது இருக்கும் காவல்துறை இருக்கும்ன்றது அதனாலன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது ஒரு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், பர்த்டே இதெல்லாம் வந்து எங்களுக்கு என்னன்னே தெரியாது. காவல்துறையில் வந்து என் பர்த்டேவே எனக்கு என்னன்னு தெரியாது, என் குழந்தைங்க போகிறதுனால என்னால் கூட இருக்க முடியாது. அப்போ அது மாதிரியான நேரம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு கோயில் திருவிழான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அன்றைக்கி ஒரு கோயில் என்னுடைய குழந்தையோட பர்த்டேவாக இருக்கும். ஸோ நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் நான் இங்கே வந்திருப்பேன். நான் வீட்டில் இருந்தேன்னா என்னுடைய ஒரு குழந்தைக்கும் என்னுடைய மனைவி, என் மக்கள், என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நான் சந்தோஷப்படுத்திருக்க முடியும். ஆனால் நான் வந்து இப்போ மயிலாப்பூர் திருவிழா 63 திருவிழாவில் நான் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க, பல பேர் குழந்தைகளை தூக்கிட்டு வராங்க, அவங்க எல்லாருமே காக்கி சட்டையோடு அந்த காவல்துறை அங்கே நிற்குதுன்ற நம்பிக்கையில் தான் எல்லாரும் வராங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் நம்ம நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா இருக்கிறோம், அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய உதவியாக இருக்கிறோம், நம்ம நிற்கிறதே ஒரு பெரிய உதவி தான் அவங்களுக்கு. ஸோ அது ஒரு பரம திருப்தி தானே. அந்த மாதிரி நம்ம நிறைய திருப்தியான விஷயங்கள் நிறைய இருக்கு அதில் திருப்தி. ஆமாம், டெஃபினட்டாக ஆத்மா அது பெரிய திருப்தி, அது பெரிய திருப்தி, பெரிய மன மகிழ்ச்சி. அது வேலை செய்ய இந்த வேலையை முடிக்கும் போது ஒரு திருப்தின்றது நிஜமாவே. ஆமாம் ஆமாம், அது அந்த மாதிரியான பணி வந்து இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அனாதை பிணம்னு சொல்லுவாங்க, ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்கலாம் இறந்துட்டாங்கன்னா போலீஸ் தான் போய் அடக்கம் பண்ணணும். இன்னைக்கும் அவன் போலீஸ் தான் அடக்கம் பண்ணுறான். இப்போ அவர் வாழ்ந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருப்பாரு. ஸோ என்னமோ தலையெழுத்து ரோட்ல வந்து விழுந்து செத்துறாரு இல்லைங்களா. ஸோ இப்போ அவர் அடக்கம் பண்ணுறது போலீஸ் கிட்ட தான் வரும். இப்போ அந்த மாதிரியான அலுவல்லாம் வரும்பொழுது நான்லாம் ரொம்ப வித்தியாசமாக செய்வேன். சில போலீஸ் கொண்டு போவாங்க, கடமைக்கு முடிச்சுட்டு வந்துடுவாங்க, நான் அதை கடமையாக செய்ய மாட்டேன். என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டா என்ன பண்ணுவோமோ, அந்த மாதிரி அவர் ஆம்பளையாக இருந்தால் அவருக்கு துணி, வேஸ்டி ஷர்ட்டு, பெண்ணிலையாக இருந்தால் புடவை, அவரை வாஷ் பண்ணி எல்லாமே நான் கூட யாராவது வச்சுட்டு பண்ணுவேன். அவர் எல்லாம் பண்ணிவிட்டு அது தூக்கி அவர் ஒரு மாலைலாம் போட்டு ஒரு மீன்பாடி வண்டியில் வச்சு டூ வீலரில் நான் கூடயே போய் அங்கே போய் பெருசாக பள்ளம் வெட்ட சொல்லி சுடுகாட்டில் உட்காந்து பெரிய பள்ளம் வெட்ட சொல்லி புதைச்சி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மாலையெல்லாம் போட்டு பால் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு போவேன். இதெல்லாம் நம்ம சம்பிரதாயம் இல்லையா. அவருக்கு அந்த கடமையை போலீஸாக செய்யாமல் ஒரு மனிதனாக மனித நேயத்தோடு செய்வேன். அந்த மாதிரி கிட்டத்தட்ட என் சர்வீஸில் ஒரு 500 பாடி நான் பண்ணிடுவேன், வாலண்டியராக பண்ணுவேன். இந்த மாதிரி இருக்குதுன்னா எல்லாரும் முகம் சொல்லிப்பாங்க, இது ஒரு ஒரு மாதிரியான ஒர்க் அது, நான் வாலண்டியராக சார், ஐ வில் கோ சார் சொல்லுவேன். உண்மையாகவே அது என்ன, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நிச்சயமாக பார்க்குறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரணமாக சொல்லி முடிச்சிட முடியாது. ஆனால் இப்போ இந்த காவல்துறையில் இருந்த பணி, அந்த எப்படி இருந்தது, இதெல்லாம் சவால், இதை பற்றியெல்லாம் சொல்கிறீங்க. ஒரு விஷயம் சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியுது அப்போ எந்த அளவுக்கு சவாலான பணி அப்படின்றதெல்லாம். ரொம்ப சந்தோஷம் தான் உங்ககிட்ட பேசினது. நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரி இன்னும் உங்களுடைய கனவுகள் அப்படின்றதெல்லாம் இருக்கும் நம்புகிறேன். அந்த கனவுகள் எல்லாம் வசப்படட்டும். எங்களுடைய பிகைன்வுட் சார்பாக வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. ஃபார்ச்சூன் ஃபிலிம்ஸ் வழங்கும் பிரசாந்த் ராஜ் இயக்கத்தில் சந்தானம் நடிக்கும் கேக் செப்டம்பர் 1 முதல் திரையரங்குகளில். ஆல்ஃபா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் கே கே அவென்யூ ஆப்போசிட் டு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, பிளாட்ஸ் ஃப்ரம் 25 லேக்ஸ் ஆன்வர்ட்ஸ்.